எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் விஷ்ணுபுரம். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். இடுப்புக்கும் தொடைக்கும் நடுவில் ஒரு சதை துடித்தது. சுண்டி இழுக்கப்பட்டு வலியுடன் அதிர்ந்தது. அமைதியடைந்தது. அது மெல்லத்தினவுடன் சோம்பல் முறிப்பது தெரிந்தது. எதிர்பார்ப்புடன் மனம் அப்பகுதியில் போய் காத்திருந்தது. பின்பு சடாரென்று இன்னோர் இழுபடல். இம்முறை அதற்கு எதிர்வழி போல மார்புக்கும் விழாவிற்கும் நடுவில் ஓர் அதிர்வு. வெகு நேரம் இறுக்கமான அமைதி. பின்பு ஒரு கேள்வி போல கீழ்ச்சதை அதிர்ந்தது. அதற்கு பதில் போல மார்புச்சதை அதிர்ந்தது. பலீர் பலீரென்று அவை மாறி மாறி தாக்கிக் கொண்டன. கட்டி புரண்டு முருகி விலகி முறைத்தபடி அமர்ந்தன. வெகு நேரம் இருட்டும் மௌனமும். கழுத்திலும் மார்பின் இடுக்குகளிலும் வியர்வை கொதித்து வழிவது தெரிந்தது. குளிர்ந்து துளியாக மாறி சர்மத்தில் தடம்பதித்தபடி ஓடி விழாப்பக்கம் போய் உதிர்ந்தது. இன்னொரு துளி வழி விலகிச் சென்று தள்ளி உதிர்ந்தது. அப்பாடி, அவ்வளவுதான், இனிமேல் இல்லை. மனம் தளர்ந்தது. குளிர்ந்த காற்று உடம்பை தொட்டது. மறுகணம் மீண்டும் தசைகள் பாய்ந்து கவ்வி குதிரை கொண்டன. குருடாக்கும் இருட்டு, நீரினொளி, பெரிய கற்சிலை ஒன்று கனமாகச் சரிந்தது. அலறும் குரல்கள், கயிறுகள் இழுபட்டும் உருகி முனகின. நரநரவென்று பற்கள் நொறுங்கின. கண்ணங்கரேல் என்ற பளபளப்புடன் சிலை சாய்ந்தபடி நின்று ஆடியது. வடங்கள் இறுகி இறுகி திரித்தன. சிலையின் முகம் வட்டமாக உருண்ட கண்ணக்கதுப்புகளுடன் சிறிய உதடுகளுடன் இருந்தது. நீளமான பெரிய கண்கள் அழுந்து மூடியிருந்தன. சிறு அசைவு போதும் அது விழுந்துவிடும். ஆனால் அப்படியே அசைவில்லாமல் கணங்கள் போய்கொண்டிருந்தன. எங்கோ ஒரு வடம் அறுபட்டது. சரிவில் ஒரு பாறை கடகடவென்று உருண்டு நீரில் சலசலத்தபடி குதித்துச் செறிந்து பலீரென்று எங்கோ விழுந்தது. இன்னொரு பாறை அதை பின்தொடர்ந்தது. நீரின் ஒளி வலுவழுத்தது. நீர் ஒரு பெரிய கரிய கொப்பளமாக எழுந்தது. பலீரென்ற கரிய மின்னலுடன் உடைந்தது. அலைகளாக மாறி மணற்கரைகள் மீது பரவியது. வெந்நீர், இதமான சூடான வெந்நீர் கரையில் அது மென்கதுப்பை புல்லரிக்கச் செய்தபடி பரவியது. ஈரமான மெல்லிய மணற்பரப்பில் கொப்பளங்களும் குமிழிகளும் பரபரவென்று வெடித்தது. துளைகளாக மாறின, உலர்ந்தன. விரிசல் விட்டு மணல் வெடித்தது. அதன் மீது மீண்டும் வெந்நீரலை. தன் தொடைகளில் அந்த வெம்மையை உணர்ந்தபோது வியப்பு ஏற்பட்டது. அந்த நீரின் வளவளப்பு திகிலூட்டியது. கையை நீட்டி தொட முயன்றால் அதற்குள் சவுக்கை வீசியது போல ஓர் அதிர்வு. மீண்டும் இருட்டுக்குள் அந்த சிலையை பார்த்தால் வடங்கள் உடைந்து தெரித்தன. அது ஆடியது. ஒவ்வொரு வடம் உடையும் போதும் அவள் உடலில் வலி தெரித்தது. வலி பளிங்கு உருளைகள் போல அது கண்ணங்கரிய பாறை பரப்பில் விழுந்து உடைந்தபடியே இருந்தது. பெரிய வடம் ஒன்று உடைய அவள் உடல் பின்னால் சாய்ந்தது. சிலை வேகமாக தலை குப்புற பள்ளத்தை நோக்கிச் சென்றது. அதன் கண்கள் மூடியிருந்தன. ஆனால் உதடுகளில் புன்னகை ஒன்று இருந்தது. தன்னுடைய அலறல் ஒளியை தானே கேட்டபடி அவள் விழித்து கொண்டாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். அம்மாவின் குரல் கேட்டது. அது அவள் அச்சத்தை நொடியில் அகற்றியது. வேறு ஏதேதோ குரல்கள், நாய்க்குட்டி ஒன்று கத்துகிறது, காற்றில் முற்றத்து மரங்களின் இலைகள் சத்தமிடுகின்றன, செல்வண்டுகளின் ஒளி, மீண்டும் நாய்க்குட்டி ஆவேசத்துடன் வீரிடுகிறது. நான்கு புறமும் மணல் சரிந்து விழுவது போலிருந்தது. ஆழ புதைவது போலிருந்தது. புதைவு மிக இன்பமாக இருந்தது. விதுவிதுப்பான சொகுசான புதைவு. பின்பு அம்மாவின் கரம் அவள் தோலை உசுப்பியது. அம்மாவின் குரல், லட்சுமி, லட்சுமி. யார் லட்சுமி? நான் தானா? என்னையா? எதற்கு? லட்சுமி, இதோ பார், விஷ்ணு சுரூபமாக ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது உனக்கு. என்ன சொல்கிறாள்? எனக்கா? குழந்தையா? உடம்பு அதிர, சகல புலன்களும் விழித்தள. கைகளை ஊன்றி எழுந்து அமர்ந்தாள். எங்கே? பதறாதே, இதோ பார். அம்மாவின் கையில் ஒரு சிறு உதிரப்பொம்மை. உடம்பெல்லாம் வெள்ளையாக ஏதோ மாவு. மனம் பகீரிட்டது. உயிரில்லையா இதற்கு? ஆனால் அது சிறு கைகளை முஷ்டி பிடித்து சிவந்த வாயே கோணலாக திறந்து அழுதது. நாய்க்குட்டி மாதிரி கத்தல், ஏதோ அர்த்தமற்ற பிடிவாதம் துணிக்கும் அழுகை. இவ்வாறு இருக்காது, இப்படி ஒல்லையாக இருக்கிறதே, ஆனால் இதுதான். மீண்டும் சரிந்தாள். அந்த அழுகை பிடிவாதமாக அவள் காதில் தொங்கியாடியது. எத்தனை ஆக்ரோசம், ஆனால் இப்படி இருக்கிறதே பள்ளிக்குஞ்சு போல. அது அவள் கண்களுக்குள் எட்டி பார்த்தது. பூ போல இதழிதழாக மலர்ந்தது. தாமரை இதழ் கன்னங்களும் பெரிய பெரிய கரிய விழிகளும் சிவந்த உதடுகளும் சிறுமூக்கும் மென்மையான கரிய தலைமயிருமாக அவளை பார்த்தது. வாய் சிவப்பாக திறந்து உள்ளே ஈர் தெரியச் சிரித்தது. லட்சுமிக்கு மார்பை அடைத்தது. கைகள் உயிரற்று கிடந்தன. மனம் மட்டும் தாவியதை அணைத்து கொண்டது.
மார்பு உடைந்து திறந்து அவள் உடலில் உள்ள திரவமெல்லாம் இரு ஊற்றுகளாக பீரிட்டன. லட்சுமி கண்களை திறந்தாள். உடைகள் வியர்வையில் ஒட்டியிருந்தன. அக்களும் மார்பிடுக்கும் கொதித்தன. மனம் ஆனந்த எக்களிப்பில் இன்னமும் குதித்து கொண்டிருந்தது. கண்கள் ஊறி நிறையுமளவு ஆனந்தம். அனிருத்தா என்று வாய் உச்சரித்த மறுகணம் ஈரலை ஒரு கரம் பிடுங்கி எடுப்பது போல உணர்ந்தாள். துடித்தபடி இழந்தமர்ந்தாள். அனிருத்தா, என் செல்வமே என்று கதறினாள். மார்புக்குள் நிரம்ப விழாவை புடைக்க வைத்த அழுத்தத்தை கூவியே வெளியேற்ற விரும்புகிறவள் போல பெருங்குரலில் தொண்டை கிளிய கத்தினாள். சங்கர்சனன் எழுந்து விளக்கை ஏற்றுவது தெரிந்தது. சுதா எழுந்து உட்கார்ந்து அலறினாள். லட்சுமி இரு கைகளாலும் மார்பை அறைந்தாள். மார்புக்குள் இறுகி பாரமாக கனத்த ஒன்றை உடைப்பவள் போல, அனிருத்தா, என் பெருமாளே, என் செல்வமே. சங்கர்சனன் அவள் தோலை இறுகப்பற்றினான். அவள் திமிரியபடி கூவினாள். பேய் பிடித்தவள் போலிருந்தாள். என்னை விட்டு போகாதே, ஓடாதே, வந்துவிடு. அவளை பிடிக்க அவனால் இயலவில்லை. அவள் கையிலிருந்து நழுவி மண்டை அடிபட தரையில் விழுந்தாள். தலையை தரை மீது அறைந்தபடி அழுதாள். வேண்டாம் அனிருத்தா, சொல்வதை கேள், போகாதே, வேண்டாம். பக்கத்து குடிசை பெண்கள் உள்ளே வந்தனர். சங்கர்சனன் வெளியே போனான். பெண்கள் லட்சுமியை இருபக்கமும் பிடித்து கொண்டார்கள். ஒருத்தி அகல் விளக்கை தூண்டினாள். கீழே விழுந்து கிடந்த லட்சுமியின் புடவையை எடுத்து மேலே போட்டாள் ஒருத்தி. லட்சுமி திமிரிய போது கச்சுப்புடவையும் சரிந்தன. விஷ்ணுபுரம் தொடரும்.